கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் கடைவீதியில் நன்கொடை வசூலிப்பது போல் சென்று செல்போன் திருட்டில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பெண்ணாடம் பகுதியில் செல்போன் திருடும் சிசிடிவி காட்சி கிடைத்துள்ள நிலையில் திருட்டில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் புதிய முறையில் அமைக்கப்பட்டுள்ள தொங்கும் சோலார் மின்வேலிகள் விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன. யானை, சிறுத்தை, கரடி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் ஆயக்குடி, வரதமாநதி, புளியம்பட்டி, கோம்பைப்பட்டி, சிந்தலவாடம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்குள் அவ்வப்போது புகுந்துவிடுகின்றன. இவை பயிர்களையும் குடியிருப்புகளையும் சேதப்படுத்துவதோடு கிராமத்தினரையும் தாக்குகின்றன. இதை தடுக்க அகழிகள் வெட்டியும் மின்வேலி அமைத்தும் வனவிலங்குகள் விரட்ட மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. இதையடுத்து சத்திரப்பட்டி, தா புதுக்கோட்டை, ராமப்பட்டினம் புதூர் ஆகிய கிராமங்களையொட்டி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொங்கும் சோலார் மின்வேலியை ஒட்டன்சத்திரம் வனத்துறையினர் அமைத்துள்ளனர். யானைகளால் இவற்றை சேதப்படுத்தவோ தாண்டி வரவோ முடியாது என்பதால் விவசாயிகள் மத்தியில் தொங்கும் சோலார் மின்வேலிக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது.